ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு காஃபி கடை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிக் பாஸ் சீசன் ஃபைவோட ஒரு சின்ன அப்டேட் தான். அது என்ன அப்டேட் அப்படிங்கிறத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் எல்லாருமே அடிக்கடி எங்கள் கிட்டே கேட்ட ஒரே கேள்வி என்ன அப்படின்னா, அந்த பிக் பாஸில் நம்மளும் வந்து கலந்துக்க முடியாதா, நம்மளாம் ஏன்ப்பா எடுக்க மாட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஸோ அதற்கான ஆன்சர் தான் இந்த வீடியோ. பிக் பாஸ் சீசன் இந்த ஃபோர் சீசனையும் பொறுத்தவரையும் யாருமே வந்து ஒரு நார்மல் கண்டெஸ்டண்ட்டாக நம்ம பொதுமக்கள் வந்து யாருமே போகல அப்படிங்கிறத நீங்கள் கேட்ட ஒரு விஷயம். ஏன்னா இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு துறையில் பிரபலமாக இருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிற யாராவது ஒரு கண்டெஸ்டன்ட் தான் வந்து கலந்துப்பாங்க ஹவுஸ்மேட்ஸாக. அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு ஸ்பெஷாலிட்டியோடு இருக்கணும் அப்படிங்கிறத இந்த பிக் பாஸோட ஒரு முக்கியமான ஒரு ரோலாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நம்மலாம் போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நான் சொல்ல வந்தேன். ஸோ அது என்ன அப்படின்னா, நமக்காக ஒரு ஆடிஷன் ஃபார்ம் வந்து இருக்குது. அது விஜய் டிவியோட வலைதளத்துலேருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அந்த சீசனுக்கான ஆடிஷன் ஃபார்ம் அவங்க வந்து வெளியிடும் போது நம்ம அந்த விண்ணப்பத்தை வந்து ஃபில் பண்ணி நம்ம அனுப்பலாம். ஸோ அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன தகுதிகளை வளர்த்துக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து எந்த ஒரு கிரிமினல் கேஸ்லையும் நீங்கள் வந்து இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் 18 வயதுக்கு மேலே நிரம்பியவங்களாக இருக்கணும். அண்ட் நீங்கள் ஏதாவது ஒரு துறையில் சாதிச்சவங்களும் இருக்கலாம். ஸோ காமனாக இருக்கோம், நாங்கள் எப்படி போகலாம் அப்படின்னா, இந்த ஆடிஷன் ஃபார்மில் நீங்கள் ஃபில் பண்ணணும். அண்ட் உங்களை பற்றி ஏதாவது ஒரு வீடியோவை பேசி அப்லோட் பண்ணும்பொழுது அவங்க அதை பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அண்ட் அந்த டைரக்டர்ஸ் அண்ட் கோ டீம் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது அப்படின்னா, கண்டிப்பாக நீங்களும் வந்து அந்த பிக் பாஸில் இருக்கிற போட்டியாளர்களால் ஒருவராக நீங்களும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய எல்லா விதிமுறையும் நீங்கள் வந்து படித்து தெரிஞ்சுக்கணும். அதில் இருக்கிற நிபந்தனையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுறீங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஆகணும். உங்களோட பேர், உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட காண்டாக்டை அப்படின்னு சொல்லி எல்லாமே அதில் கேட்டிருப்பாங்க. அண்ட் முக்கியமாக உங்களை பற்றின ஒரு வீடியோவை அவங்க கேட்டிருப்பாங்க. குறைந்தது 3 நிமிஷத்துக்கு இருக்கணும் அந்த வீடியோவில். நீங்கள் உங்களை பற்றி நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை ரொம்ப தெளிவாகவே சொல்லணும். ஸோ இதுதான் வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஆடிஷன் ஃபார்ம். அண்ட் நார்மல் பீப்புள் பண்ண அப்படின்னாலும் இதில் கண்டிப்பாக வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, இந்த மாதிரி ஆடிஷனில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ளே எப்படி இருப்பீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த மாதிரி பல அப்டேட்ஸுக்கு நம்ம காஃபி கடை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.